அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். ஸோ நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ உமன் பிசி டு எஸ்ஐ காவல்துறையில் சேர்ந்து 5 ஆண்டுகள் நிறைவடைந்த டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு எலிஜிபிளான உமன் போலீஸ், ஸோ கிரேட் 1, கிரேட் 2, HSC இவங்களாம் வந்து எஸ்ஐ ஆகிறது எவ்வளோ ஈஸியானது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பெண் காவலர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தெரியாமல் இருக்குது, எப்படி எஸ்ஐ ஆகிறது அந்த வழிமுறைகள் தெரியாமல் இருக்குது. ஸோ ஒரே ஒரு தேர்வு மட்டும் எழுதுனா போதும், அந்த தேர்வில் நீங்கள் நல்ல மதிப்பெண் எடுத்தால் நீங்கள் எஸ்ஐ அவ்வளோதான். ஸோ இதுலேயும் மென் போலீஸுக்கும் உமன் போலீஸுக்கும் எந்த அளவுக்கு கட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஆகுது, ஸோ மார்க் 10 மார்க் அப்படின்னா 20 கொஷின், 5 மார்க் அப்படின்னா 10 கொஷின், ஸோ எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் டைம் 2023 எஸ்ஐயில் எவ்வளோ மார்க் எடுத்தவங்கள இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க, ஓவரால் எவ்வளோ மார்க் எடுத்தவங்களும் வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, ஸோ உமன் போலீஸை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து ஒரு 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனவங்க கட்டாயமாக வந்து திருமணம் ஆனவங்களாக இருப்பாங்க. ஸோ ஃபேமிலி சுச்சுவேஷன், குழந்தைகளை பார்க்குறது போகிறது, அவங்களுக்கு வந்து கட்டாயம் அவங்களை வந்து ஆசை இருக்கும் எஸ்ஐ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு அந்த எஸ்ஐ ஸ்டார் மேலே கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கும். இருந்தாலும் சில சூழ்நிலைகள் அவங்கள வந்து தடுக்குது. இதுலேயும் அவங்களுக்கு என்ன ஒரு மனப்பான்மை அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற காம்படிஷன்லாம் நம்மளால் காம்படேட் பண்ண முடியுமா, நம்மளால் முடியுமா அப்படிங்கிற கொஷின் மார்க் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். இது டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் உமன்ஸ் வேக்கன்சி அப்படிங்கிறது குறைவாக தான் போடுவாங்க, ஆனால் அந்த குறைவாக கால் ஃபார் பண்ணுற வேக்கன்சிலையும் காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கு. என்ன காம்படிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, மார்க் கட் ஆஃப் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. மென்னை கம்பேர் பண்ணுறவோ உமன்ஸ் வந்து கட் ஆஃப் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் மென்னுக்கு கூட படித்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் பாருங்கள், 61 இதில் ரொட்டேஷ்னல் 10, 1, 2 வந்தாவே அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இவர் 78, இவர் 61, கிட்டத்தட்ட எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஃபீமேல் மார்க்லாம் நீங்கள் பார்த்துட்டே வந்து இவங்க பாருங்கள் 74 மார்க் எடுத்துகிறாங்க, 74ங்கிறது ஜென்ரல். ஸோ 74 அப்படிங்கிறது மென்னுக்கு ஈக்குவலான மார்க். நீங்கள் உமனாக இருந்து மென்னுக்கு ஈக்குவலாக மார்க் எடுத்து ரிட்டன்லேயே எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ இன்டர்வியூவில் நீங்கள் போய் அட்டன் பண்ணாவே உங்களுக்கு வேலை நல்லா தெரிஞ்சுங்க. ஃபிசிக்கலுக்கு மார்க் கிடையாது, ஃபிசிக்கல்லாம் வந்து நீங்கள் நடந்து போனாவே வந்து டைமுக்கு ஃபிசிக்கல் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்கள் சும்மா ஸ்லோ ஜாக்கிங் போகும் பார்த்தீங்களா, சார் எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, குழந்த பிறந்துடுச்சு, இதுக்கப்புறம் என்னால் ரன்னிங் ஓட முடியுமா, அதெல்லாம் ரன்னிங்லாம் நடந்து போனாலும் முடிஞ்சிச்சு. ஸோ ஃபிசிக்கல் ஒரு பிரச்சனையே கிடையாது. அப்போ என்ன தான் பிரச்சனை அப்படின்னா, நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணுறது கிடையாது. அந்த தொடர்ச்சியான ப்ரிப்ரேஷன், எதை படிக்கணும், எப்படி படிக்கணும், எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, எது எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கும். ஸோ இதுலேயும் கடைசியாக கீழே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரிசல்ட் வேணால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் கடைசியில் இவங்க வந்து சேம் மார்க்கு, இதில் உள்ள ஃபீமேலாம் பாருங்களா, 63.5 எடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ இதில் உள்ளதெல்லாம் பார்த்துருவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், 55 மார்க் எடுத்தவங்களுக்கு என்ன வந்திருக்கு, இன்டர்வியூ வந்திருக்கு, SCA கேட்டகரி. ஓகேவா? ஸோ இதில் கோட்டா வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கட் ஆஃப் வந்து கம்மியாகுது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, ஸோ 63.5 பிசி கேட்டகரிக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, 63.5 வந்திருக்கு. ஸோ பிசி ஜென்ரல் கிட்டத்தட்ட 63.5 அப்படின்னா 170 கேள்விகள் மொத்தம். இந்த 170 கேள்விகளுக்கு 127 கேள்வி நீங்கள் அடித்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு வேலை கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுலேருந்து இன்டர்வியூ நல்லா பண்ணோம். ஸோ 63.5 லாஸ்ட் பார்டர் மார்க்கு. இந்த பார்டர் மார்க்கில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கட்டாயம் வந்து இன்டர்வியூ நல்லா பண்ணி ஆகணும். ஸோ 170க்கு 127 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப
நீங்கள் போய் படிக்காமல் போய் ஆன்சர் பண்ணால் கூட 100 questions ஆன்சர் பண்ணலாம் நம்ம. அப்போ ப்ரிப்பரேஷன் பண்ணால் கண்டிப்பாக நம்ம 130 கேள்வி நம்மளால் அடிக்க முடியும். நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணால் 140 கேள்வி ஈஸியாக அடிச்சிடலாம். ஸோ எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்தளவுக்கு லா 80 questions, ஓப்பன் படிக்கிற மாதிரி 90 questions. இந்த சைக்காலஜி மேக்ஸ் சில பேருக்கு வராது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காம்படிஷனை பொறுத்தளவுக்கு சேம் காம்படிஷன். ஏன் அப்படின்னா லா வந்து மாற்றிட்டாங்க, இனிமேல் வரப்போகிற எக்ஸாமுக்கு நியூ லா தான். ஓகேவா? ஸோ நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா நியூ லா தான் நம்ம படிக்க போகிறோம். அப்போ நியூ லாவை பொறுத்தளவுக்கு, ஸோ 2019 பேட்ச் இருந்தாலும் சரி, 2013 பேட்ச் இருந்தாலும் சரி, ஸோ எல்லா பேட்சுமே சேம் ஆகிட்டாங்க. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு இன் சர்வீஸ் கிளாஸ் நடத்திருப்பாங்க, 3 days or 4 days உங்களுக்கு வந்து கிளாஸ் நடத்திருப்பாங்க, அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு சுட்டப்பலாம் இருக்காது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆன்லைன் கிளாஸ் நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக நம்ம கிங் அப்படின்னு சொல்லிட்டு நியூ பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இது எதுக்கு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு ஸ்பெஷலாக நம்ம வந்து கிங் அப்படின்னு சொல்லிட்டு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். லா கிளாஸ் உங்களுக்கு நடத்திடுவோம், நோட்ஸு கொடுத்துருவோம், ஜிகே கிளாஸ் நடத்திடுவோம், நோட்ஸு கொடுத்துருவோம், சைக்காலஜி கிளாஸ் நடத்திடுவோம், நோட்ஸு கொடுத்துருவோம், பிடிஎஃப் கொடுத்துருவோம், டெஸ்ட்டு கொடுத்துருவோம், ரிவிஷன் வச்சுருவோம், டிஸ்கஷன் பண்ணுவோம், இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கொடுத்துருவோம். ஸோ மென்னுக்கு ஈக்குவலாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஜஸ்ட்டு ஒரு 2 மணி நேரம், சார் எனக்கு 2 மணி நேரம் கூட படிக்க முடியாது சார், 1 மணி நேரம், 1 மணி நேரம் நான் தொடர்ச்சியாக படிக்க முடியாது சார், காலைல 1/2 மணி நேரம், ஈவினிங் 1/2 மணி நேரம், எப்படி எடுத்தாலும் 1 மணி நேரம் இன்னிலேருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி எஸ்ஏ ஆகுது. படிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும், டிஸ்கஷன் பண்ணணும், டெஸ்ட் எழுதி பார்க்கணும், தவறுகளை குறைக்கணும், கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ ஃபேமிலி ப்ராப்ளம், ஸ்டேஷன் பிரச்சனை, இதெல்லாம் எது இருந்தாலும் படிக்கிறோம் அப்படிங்கிறப்ப மனநிலை கொண்டு வரப்போ நம்ம எஸ்ஐ ஆக போகிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட் கொண்டு வரணும். ஸோ லாஸ்ட் டைம் இன்டர்வியூ நம்ம அகாடமியில் அட்டன் பண்ண உமன் போலீஸ் மேடத்துலாம் பார்த்தோம்னா, ஸோ ரொம்ப சீனியர் பேட்ச். ஸோ இன்னும் 2 or 3 years உங்களுக்கு எஸ்ஐ வந்துடும், எஸ்எஸ்ஐ வந்துடும், இருந்தாலும் டைரக்ட் எஸ்ஐ ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறி. ஸோ அட்டம்லாம் பார்த்தீங்கன்னா 3 attempt 4 attempt போட்டவங்களாம் இருக்காங்க. விடாமுயற்சி மட்டும்தான் உங்களை வந்து வெற்றியாளராக மாற்றும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வழிமுறை வேணும், ஒரு ஷெட்யூல் வேணும். ஸோ நீங்கள் போய் மெட்டீரியல் கலெக்ஷன் பண்ணிகிட்ருக்கோ பண்ணிக்கிட்டு எதை படிக்கணும் என்னத்தை படிக்கணும் தேடிகிட்டு இருக்குது, நமக்கு டைம் வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகேவா? ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களுக்கு இதை பற்றி தகவல் வேணும், முழு விவரங்கள் வேணும் ஆன்லைன் கிளாஸை பற்றி அப்படின்னா, நீங்கள் இந்த 8610556994 நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணுறீங்களோ ஜாயின் பண்ணலையோ ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள், அவ்வளோதான். முயற்சி பண்ணி பாருங்கள், கட்டாயம் உங்களால் முடியும். இந்த முறை மட்டும்தான் காம்படிஷன் சேம் காம்படிஷன். ஸோ எந்த பேட்சாக இருந்தாலும் சேம் காம்படிஷன். ஸோ ஆஃப்டர் நெக்ஸ்ட்டு எக்ஸாம் எல்லாருக்கும் ஒரு ஐடியா கிடச்சிடும், எப்படி படிக்கணும், எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்சிடும். சிலபஸ் மாற்றம் வர்றப்போ கொஷின் பேப்பர் ஓரளவுக்கு எளிமையாக இருக்கும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணணும், கட்டாயம் பாஸ் பண்ணணும். உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.